சென்னையில் கைது செய்யப்பட்டு தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள விவசாயிகள் உணவு தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி தவித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளனர். விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரங்கள் அமைக்க எதிர்ப்பு தெரிவித்து கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், சேலம் உள்ளிட்ட 12 மாவட்டங்கள் விவசாயிகள் பல கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனிடையே சென்னை தலைமை செயலகத்தில் மின்துறை அமைச்சர் தங்கமணியுடன் 13 மாவட்ட விவசாய சங்க பிரதிநிதிகள் நேற்று நடத்திய பேச்சுவார்த்தை தோல்வியில் முடிவடைந்தது. இதையடுத்து சென்னை சேப்பாக்கத்தில் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட விவசாயிகள் நள்ளிரவில் போலீசாரால் கைது செய்யப்பட்டு சிந்தாதிரிப்பேட்டையில் உள்ள தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ளனர். அங்கு அவர்களுக்கு உணவு, தண்ணீர் உள்ளிட்ட அடிப்படை வசதிகளை காவல்துறை சார்பில் செய்து தரப்படவில்லை என கூறப்படுகிறது. இதனால் விவசாயிகளும் பெண்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டு வருகின்றனர். விளைநிலங்கள் வழியாக உயர் மின்னழுத்த கோபுரங்களை கொண்டு செல்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து 13 மாவட்ட விவசாயிகள் தொடர்ந்து பல கட்டங்களாக போராட்டங்களை மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் ஒரு கட்டமாக நேற்று சென்னை தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் தங்கமணியுடன் பேச்சுவார்த்தையானது நடைபெற்றது. அந்த பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் நேற்று முதல் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட இருப்பதாக விவசாயிகள் தெரிவித்திருந்தனர். இதனைத் தொடர்ந்து நேற்று போராட்டத்தில் ஈடுபட்டு வந்த சுமார் 1500க்கும் மேற்பட்ட விவசாயிகள் நள்ளிரவில் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டு சென்னை தற்பொழுது ஒரு திருமண மண்டபத்தில் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். தற்பொழுது இந்த திருமண மண்டபத்தில் எது போன்ற அடிப்படை வசதிகளும் உணவு உள்ளிட்ட எந்த ஒரு வசதிகளும் மேற்கொண்டு செய்து தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். தொடர்ந்து விவசாயிகளுடன் அவர்களிடம் போராட்டம் குறித்தும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய நிலை குறித்தும் அவர்களும் விரிவாக கேட்கலாம். சார், தொடர்ந்து நேற்று இங்கே கைது பண்ணி வச்சிருக்காங்க, எது போன்ற வசதிகளை வந்து நீங்கள் மேற்கொண்டு இங்கே செஞ்சு கொடுத்துருக்காங்க? நைட்டெல்லாம் வந்து உணவு கரெக்டாக வந்து சேர்ந்தது. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து சரியான வடிக்கை இல்லை. நாங்கள் ஏதோ சில டேங்கில் தான் இல்லையாட்டு மோட்டரை போட்டு பார்த்தா மோட்டர் தண்ணி டேங்கில் இல்லாதனால வெறும் மோட்டரே ஓட்டிகிட்டு இருந்துருக்குது. சரி, இப்போ தான் வந்திருக்கு, இப்போ தான் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி எனத்தனால வரலைங்கிறது எங்களுக்கு சரியான வழியும் தெரியல. மோட்டர் ஓடிட்டுருக்குது, ஏன் வரல? இப்போ டேங்க் கேட் வாழ்த்தாக்கு அடைச்சி வச்சிட்டாங்களான்னு நாங்கள் எதிர்பார்த்துருந்தா திரும்ப எல்லாம் ஆளுக்கால் எல்லாம் விசாரிச்சு பார்க்குறப்போ பார்த்தா வெறும் மோட்டர் தான் ஓடிக்கிட்டு இருந்துருக்குது. அப்புறம் திரும்ப அவங்க தண்ணி ஏற்பாடு பண்ணலாம்னு பார்க்குறப்போ என்னென்னா குடிக்கிற கொஞ்சம் கொண்டு வந்து கொடுத்தாங்க, சாப்பாடு கொண்டு வந்தாங்க. அது பகுதி பேர்த்துக்கு தான் வந்து சேர்ந்து 500 இட்லியாட்ட கொண்டு வந்துருக்காங்க. பகுதி பேர் முடியாங்க சார், அதில் அவ்வளோ ரொம்ப மோசமாக சாம்பார் குடிக்கிறது சார். அந்த இட்லி தான் கொண்டாதாங்க, 500 பேர் இங்கே தங்கி இருக்கிற 11 மணி ஆச்சு, இன்னும் வந்து இப்போ தான் வந்து சேர்ந்து, அது ஒரு 100 பேர்த்து கூட பத்தாது. அதில் சேர சாம்பார் தனி சாம்பார் தூளை தான் இருக்கிற வழி, அதை வாயிலே வைக்க முடியும். உப்பும் சாம்பார் தூள் தான் இருக்குது. அவ்வளோ கூடமே ரெண்டு நாளாக குடிக்கிற கூட தண்ணி கொண்டாந்து வைக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு டாய்லெட் போகிறதுக்கு கை கழுவுறதுக்கு எதுக்குமே தண்ணி இல்லை, ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எதுவுமே அரேஞ்ச் பண்ண மாட்டேங்கிறாங்க. பெண்கள் கிட்டத்தட்ட வந்து பெண்கள் குழந்தைகள் உள்ளிட்ட நிறைய பேர் வந்து இங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். எல்லாமே போராட்டம் கலந்துருக்காங்க. அவங்களுக்கு எது போன்ற வசதிகள் தான் செஞ்சு கொடுக்கப்பட்டு? எந்த வசதியுமே இல்லைங்க. பொம்பளைகளை ரொம்ப பாத்ரூம் போகிறக்கே வசதி இல்லைங்க. ஒரு பொம்பளைகளுக்கு குழந்தைகளுக்கு எந்த ஒரு அடிப்படை வசதியில் குடிக்கிறக்கு முதல்ல தண்ணி இல்லைங்க. பாருங்கள், அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டிருக்கீங்க. உங்களோட போராட்டத்தோட வடிவமைப்பு எப்படி இருக்குது? உங்களோட அடுத்த கட்ட செயல்பாடுகள் எப்படி? போராட்டம் தொடருதா அப்படின்னு? முன்னே வந்து நேற்று வந்து அமைச்சர்கிட்ட பேசினாங்க, பேச்சுவார்த்தை தோல்வியில் நடக்குது, இன்னும் இன்னைக்கு பேசணும்னு இருக்காங்க. அதுக்கப்புறம் தான் என்னென்னு தெரியுங்க. தொடர்ந்து போராட்டம் நடக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அவங்க நல்ல ஒரு முடிவு கொடுக்க வரைக்கும் தொடர்ந்து இருப்பாங்கன்னு சொல்லி எல்லாருமே அறிவி கொடுத்துருக்காங்க. பொதுமக்கள் எல்லாருமே விவசாயி வந்து ஒத்துழைக்க ரெடியாக இருக்காங்க. தொடர்ந்து வந்து இங்கே அடிப்படையான வசதிகள் எதுவும் செய்து தரப்படவில்லை என்கின்ற ஒரு குற்றச்சாட்டினை வந்து விவசாயிகள் முன்வைத்திருக்கிறார்கள். இருப்பினும் தொடர்ந்து இன்றும் பேச்சுவார்த்தை நடைபெறும் எனவும் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படும் வரையில் இந்த போராட்டமானது தொடரும் எனவும் அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக அவர்கள் முன்வைக்கக்கூடிய கோரிக்கையானது முதல்வர் நேரடியாக இந்த பிரச்சனையில் தலையிட்டு இந்த பிரச்சனைக்கு ஒரு சுமூக தீர்வு காண வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையை முன்வைத்திருக்கிறார்கள். நேற்று அமைச்சருடன் நடைபெற்ற பேச்சுவார்த்தையில் இந்த பூமிக்கடியே இந்த திட்டத்தை வந்து கொண்டு செல்வதற்கு சாத்தியமில்லை என்று அமைச்சர் தெரிவித்ததன் காரணமாக அந்த பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டப்படவில்லை. குறிப்பாக இந்த மின்னழுத்த கோபுரங்களுக்கு விவசாயிகளுக்கு வாடகை தர வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கையும் அவர்கள் முன்வைத்து இந்த போராட்டத்தை வந்து மேற்கொண்டு வருகிறார்கள். தொடர்ந்து இந்த கோரிக்கையானது வென்றெடுக்கும் வரையில் இந்த போராட்டமானது தொடரும் என விவசாயிகள் தெரிவித்திருக்கிறார்கள். கேப்டன் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் வீராவுடன் சதீஷ். தனியார் மண்டபத்தில் அடைக்கப்பட்டுள்ள விவசாயிகளை தமாக தலைவர் ஜி கே வாசன் சந்தித்து பேசினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அவர் விளைநிலங்கள் வழியாக மின் கோபுரம் அமைக்கும் முடிவை அரசு கைவிட வேண்டும் என கேட்டுக்கொண்டார். விளைநிலங்களிலே மின் கோபுரம் அமைப்பது என்பது விவசாயியினுடைய வாழ்வாதாரத்துக்கு முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய செயல், அவருடைய வருங்காலத்தை பாதிக்கக்கூடிய செயல். அரசு அவர்களுக்கு அநீதி செய்கிறது. இந்த உத்தரவை உடனடியாக தமிழக அரசு மாற்றிக்கொள்ள வேண்டும். கேரள அரசுக்கு ஒரு நீதி, தமிழகத்துக்கு ஒரு நீதி என்றால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. கேரளாவிலே இருப்பது போல கேபிள் அமைப்பை
தமிழகத்தில் 12-13 மாவட்டங்களில் உள்ள பாதிக்கப்படுகின்ற விவசாயிகளுடைய விளைநிலங்களிலே